ஹலோ சார், ஒரே நைட்டில் ஒரே பாட்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர். இவங்களுக்கு இதுக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பட சான்ஸ் வந்துச்சு. ஆனால் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த பாட்டோட ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் இந்த படத்தில் பிரியா பிரகாஷ் வாரிக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாற்றி எழுதிட்டாங்க. இந்த பாட்டோட ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியா பிரகாஷ் வாரியரோட ஃபோட்டோவை தான் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாகவும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாகவும் வச்சு சோசியல் மீடியாவே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா பிரியா பிரகாஷ் வாரியரோட இன்ஸ்டாகிராம்ல எந்த ஒரு பிரபலத்துக்கும் இல்லாத 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபேமஸான ஒன்று. இதில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபேஸ்புக்கோட கோஃபவுண்டர் மார்க் ஜூக்கர்பர்க் இவங்க வந்து வேர்ல்ட் வைடில் தெரிஞ்சவங்க. இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் இவங்களே பீட் பண்ணி நம்ம பிரியா பிரகாஷ் வாரியருக்கு 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. இதனால நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர் உலக அளவில் வந்து இப்போ ஃபேமஸாகவும் ரொம்ப ட்ரெண்டாகவும் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.